14 நாட்கள் முழு ஊரடங்கு தமிழகம் முழுவதும் அமலுக்கு வந்தது. நண்பகலுக்கு பிறகு அத்தியாவசிய கடைகள் அடைக்கப்பட்டதால் நகரங்கள் பெருச்சோடின. 2,07,00,000 அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு கொரோனா உதவித்தொகை. முதல் தவணையாக 2,000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சென்னை கலைவாணர் அரங்கத்தில் தமிழக சட்டப்பேரவை நாளை கூடுகிறது. தேர்தலில் வெற்றி பெற்று புதிதாக தேர்வு செய்யப்பட்ட எம்எல்ஏக்கள் நாளை பதவியேற்பு. மாநிலங்களவை அதிமுக உறுப்பினர்கள் கே பி முனுசாமி, வைத்திலிங்கம் ராஜினாமா. சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றதால் பதவி விலகினர். சென்னை விமான நிலையத்தில் போதிய பயணிகள் இல்லாததால் 104 விமானங்கள் ரத்து. சர்வதேச விமான நிலையத்தில் 3 வந்தே பாரத் விமானங்கள் உட்பட 10 விமானங்கள் மட்டுமே இயக்கம். கொரோனா தடுப்பூசி கொள்கையில் நீதிமன்றம் தலையிடக்கூடாது. உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு பிரமாண பத்திரம் தாக்கல். இந்தியாவில் 10 மாநிலங்களில் 74% கொரோனா தொற்று பதிவாகியுள்ளது. மத்திய சுகாதார அமைச்சகம் தகவல். தமிழகத்தில் ஒருநாள் கொரோனா பாதிப்பு 29,000 நெருங்கியது. கடந்த 24 மணி நேரத்தில் 28,978 பேருக்கு வைரஸ் தொற்று உறுதி. தமிழகத்தில் ஒரே நாளில் கொரோனாவுக்கு 232 பேர் பலி. மேலும் 20,904 பேர் கொரோனா தொற்றில் இருந்து குணமாகினர். சென்னையில் கடந்த 24 மணி நேரத்தில் 7,149 பேருக்கு கொரோனா பாதிப்பு. தலைநகரில் ஒரே நாளில் வைரஸ் தொற்றுக்கு 67 பேர் பலி. அடுத்த 3 நாட்களில் மாநில அரசுகளுக்கு மேலும் 900,000 கொரோனா தடுப்பூசிகள் வழங்கப்படும். தடுப்பூசி போடும் திட்டத்தை துரிதப்படுத்த மத்திய அரசு அறிவிப்பு. தமிழக சட்டப்பேரவை தலைவர் பதவிக்கு திமுக சார்பில் மு அப்பாவு போட்டி. துணைத் தலைவராக கு பிச்சாண்டி போட்டியிடுவார் என திமுக தலைமை அறிவிப்பு. தமிழகத்தில் மின்கட்டணம் செலுத்த மே 31 வரை கால அவகாசம். கட்டணம் செலுத்த கடைசி நாள் மே 10 முதல் 24 வரை இருப்போருக்கு அவகாசம். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்ட டெண்டர் நடைமுறை தொடக்கம். தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம் தகவல். பிப்ரவரியில் நடைபெற்ற அண்ணா பல்கலைக்கழக பருவத் தேர்வில் முறைகேடுகள் நடைபெற்றதால் மீண்டும் தேர்வு. ஆன்லைன் முறையில் 3 மணி நேரம் நடைபெறும் என தமிழக அரசு அறிவிப்பு. ஊரடங்கு காரணமாக நிறுத்தப்பட்ட பட்டப்படிப்புகளுக்கான தேர்வுகள் மே 25 முதல் தொடர்ந்து நடத்தப்படும். தேர்வுக்கான அறிவிப்பை அந்தந்த பல்கலைக்கழகங்களே வெளியிடும். 12ஆம் வகுப்பு தேர்வு மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான மதிப்பெண் கணக்கீடு குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை. முதலமைச்சருடன் கலந்தாலோசித்து இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பேட்டி. எதிர்வரும் நாட்களில் தமிழகத்திற்கு 800 டன் ஆக்சிஜன் தேவைப்படும் என உயர்நீதிமன்றத்தில் அரசு தகவல். ஸ்டெர்லைட் ஆலையில் வரும் 15ஆம் தேதி முதல் ஆக்சிஜன் உற்பத்தி துவங்கும் என்றும் தமிழக அரசு விளக்கம். அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு. அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டார். எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்ட கடிதம் சட்டப்பேரவை செயலரிடம் வழங்கப்பட்டது. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமைச் செயலகம் சென்று கடிதத்தை வழங்கினர். கொரோனா நிவாரண நிதிக்கான டோக்கன் விநியோகம் தொடங்கியது. குடும்ப அட்டைதாரர்களுக்கு வீடு வீடாக சென்று டோக்கன்கள் விநியோகிக்கப்படுகின்றன. முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டதன் காரணமாக சென்னை புறநகர் மின்சார ரயில் சேவையில் கட்டுப்பாடு. முன்கள மற்றும் அத்தியாவசிய பணியாளர்கள் மட்டும் பயணிக்கலாம் என அறிவிப்பு.
கொரோனா சிகிச்சைக்காக 3,150 ஆக்சிஜன் சிலிண்டர்கள் உள்ளிட்ட மருத்துவ உபகரணங்கள் வெளிநாடுகளில் இருந்து இந்திய கடற்படை கப்பல்கள் கொண்டு வந்தன. உத்தராகண்டிற்குள் நுழைபவர்களுக்கு கொரோனா நெகட்டிவ் சான்றிதழ் கட்டாயம். வைரஸ் தொற்று பரவலை தடுக்க முதலமைச்சர் அறிவிப்பு. இங்கிலாந்தில் மே 17 3rd தளர்வுகள் அமல். மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என பிரதமர் போரிஸ் ஜான்சன் அறிவுறுத்தல்.